ஹை நண்பா, வெல்கம் பேக் டு கோவம் டெக் சேனல். இந்த வீடியோ நம்ம எப்படி பார்க்க போறோம்னா, நம்ம மொபைலில் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே பிரைவசிக்காக எல்லாருமே பேட்டர்ன் லாக் போட்டிருப்போம். ஸோ இது வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பா அம்மா யாராவது இல்லைனா ரிலேட்டிவ்ஸ் இல்லைனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த பேட்டர்ன் லாக் போட்டு கூறான்னு சொன்னாங்கன்னா நம்மளும் போட்டு கொடுத்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஓப்பன் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க நம்ம மொபைலை வாங்கி நம்மள்கிட்ட இருக்க பர்சனலான ஃபோட்டோஸ், வீடியோஸ், அதுக்கடுத்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ஆப்ஸ், எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்துருவாங்க. ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு சீன் ஆயிரும். அதுவே நான் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய இந்த ட்ரிக்கை உங்கள் மொபைலில் நீங்கள் செட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா, அதாவது என்ன ட்ரிக்னு பார்த்தீங்கன்னா, சேம் அதே மாதிரியே உங்கள் மொபைலில் நீங்கள் உங்கள் பேட்டர்ன் போட்டு எடுத்து கொடுக்குறீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து ஸ்க்ரீனில் நிற்கும் நண்பா. ஸோ இது பார்த்தீங்கன்னா என் ஃபோட்டோவை நான் செட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவோ இல்லை உங்கள் ஃபோட்டோவையோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் ஃபோட்டோ எது வேணால் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் போட்டு ஓப்பன் பண்ணி கொடுத்தாலும் இந்த மாதிரி ஃபோட்டோ வந்து ஃப்ரண்டில் நிற்கும் நண்பா. ஸோ அதுக்கப்புறம் அவங்க எங்கிட்டு தள்ளினாலுமே பார்த்தீங்கன்னா அந்த லாக் போடுற ஆப்ஷனே கிடையாது நண்பா. ஸோ அப்படியே அவங்க தெரியாமல் தொட்டாலுமே இந்த மாதிரி வைப்ரேட் தான் ஆகும், ராங் பாஸ்வேர்ட்னு வந்துடும். ஓகே நண்பா, இந்த ட்ரிக்கை பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்கள் மொபைலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்பவும் ப்ரைவசியாக இருக்கும். ஸோ இந்த ட்ரிக்கை எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நண்பா. ஓகே நண்பா, வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நண்பா. லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல்லைக்கான வரும், அதையும் கிளிக் பண்ணி இதில் ஆளுங்கிறத கண்டிப்பாக செட் பண்ணுவீங்க நண்பா. அப்போனா தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே நண்பா, நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோ நண்பா. ஆனா இந்த வீடியோக்கு பாத்தீங்கன்னா வியூஸே போல, ஏன் வியூஸ் போலன்னு தெரியல. வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பில்ல. ஸோ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைல் பார்த்தீங்கன்னா திருடு போகாத முன்னாடி, அதாவது நம்ம மொபைலில் முன்னாடியே இந்த செட்டிங்ஸ்லாம் நீங்கள் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம மொபைல் எங்கேயாவது தொலையுது, நம்ம மொபைலில் யாராவது எடுத்துட்டாங்க, திருடு போயிடுச்சு அப்படின்னா அவங்க எடுத்தோன்னே ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு பேட்டர்ன் லாக் போட்டாங்கன்னா நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய செல்ஃபி கேமரா மூலமாக அவங்க யாருங்கிறத கேப்சர் பண்ணிடணும்பா. ஸோ அதுக்கப்புறம் அவங்க யார், அவங்க எந்த இடத்துல எடுத்தாங்க, எங்கெங்கெல்லாம் போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற எல்லா லைவ் லொக்கேஷன் எல்லாமே உங்களுக்கு மெயில் வந்துடணும்பா. ஸோ இது எல்லாமே உங்கள் மொபைல் எப்படி செட் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டோம். ஸோ இந்த வீடியோ யாருமே பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும், இந்த வீடியோ மேலே ஐகார்ட்லையும், இந்த கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன் நண்பா. ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோ மறக்காம எல்லாருமே பார்த்துருங்க. ஓகே நண்பா, இந்த ட்ரிக்கை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க நண்பா. ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் ரைட் சைட் ஸ்லைட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கோன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க நண்பா. அதை கிளிக் பண்ணோடனே பர்மிஷன் அலோவ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதை மட்டும் அலோவ் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, அதுக்கப்புறம் ஒரு சில பர்மிஷன்லாம் கேட்பாங்க. ஸோ அதை மட்டும் அலோவ் பண்ணிக்கிட்டே வாங்க நண்பா. ஓகே நண்பா, இந்த மாதிரி ரெண்டு டிஃபால்ட்டாக ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க நண்பா. ஸோ இந்த பிக்சரையும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய உங்கள் ஃபோட்டோவோ இல்லை உங்கள் ஆக்டர் ஃபோட்டோவோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ தான் செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோட்டோ சேஞ்சுங்கிறத கிளிக் பண்ணுங்க நண்பா. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஒயிட் அடித்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் இந்த ரெண்டு ஃபோட்டோவில் ஏதோ ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அலோவ் பர்மிஷன் கேட்பாங்க. ஸோ அதை மட்டும் அலோவ் பண்ணிக்கோங்க. ஸோ அலோவ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கேமரான்னு ஆப்ஷன் வரும், இல்லைன்னா நீங்கள் எடிட் பண்ணுற அப்ளிகேஷன் வச்சிங்கன்னா அது வரும். ஸோ அப்படி இல்லைன்னா ஃபைல் மேனேஜர் வரும் நண்பா. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஜட் அர்ஜோர் வச்சிருக்கனால எனக்கு ஜட் அர்ஜோர் ஓப்பன் ஆகுது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜர் வரும். ஸோ அந்த இடத்துல எந்த ஃபோட்டோ நீங்கள் எங்கே வச்சிருக்கீங்களோ ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே நான் பார்த்தீங்கன்னா என் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கிராப் பண்ணுற ஆப்ஷன்லாம் கேட்பாங்க. நீங்கள் என்ன ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஃபோட்டோவை இந்த மாதிரி கிராப் பண்ணுற ஆப்ஷன் கேட்பாங்க. ஸோ அதை மட்டும் கரெக்டாக கிராப் பண்ணிக்கிங்க நண்பா. ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் நம்ம செலக்ட் பண்ண ஃபோட்டோ வந்துருச்சு. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் செட் பண்ணணும் நண்பா. அதாவது 2-4 பொசிஷனுக்குள்ள நீங்கள் இந்த இதில் எங்கே வேணால் ஸ்க்ரீனில் டச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டச் பாஸ்வேர்டு தான் நண்பா. ஸோ இப்போ பாருங்க, நல்லா பாருங்க. நான் பார்த்தீங்கன்னா என்னோட 2 கண்ணாடியில் நான் பாஸ்வேர்டு இப்போ செட் பண்ணுறேன் பாருங்க. ஓகே நண்பா, இந்த மாதிரி நான் 4 பாஸ்வேர்டு செட் பண்ணிட்டேன். ஓகேங்கிறத கொடுத்துக்கிறேன். ஸோ எகைன் 2 கன்ஃபார்ம் கேட்குறாங்க. ஸோ திரும்பவும் அதே மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் அந்த ஓகேங்கிறத கொடுங்க. இந்த மாதிரி ஃபினிஷ்னு வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெக்கவர் பாஸ்வேர்டு, அதாவது நீங்கள் பாஸ்வேர்டை தப்பாக போட்டிங்க அப்படின்னா ரெக்கவர் பண்ணுறதுக்காக ஒரு பாஸ்வேர்டு கேட்குறாங்க. ஸோ இந்த பாஸ்வேர்டை நீங்கள் என்டர் பண்ணிக்கிங்க நண்பா. ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டச் பாஸ்ன்னு கேட்குறாங்க. ஒரு வாட்டி சாம்பிள் பார்க்குறக்காக டச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ட்ரை பண்ணி பார்த்தலாம் நண்பா. இப்போ உங்கள் ஃபோனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ்லையோ இல்லை வீட்லேயோ யார்கிட்டயோ கொடுக்குறீங்கன்னா பேட்டர்னை நீங்கள் தைரியமாக ஓப்பன் பண்ணி கொடுக்கலாம் நண்பா. ஸோ அப்படி ஓப்பன் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பிக்சர் தான் நண்பா முன்னாடி வந்து நிற்கும். ஸோ இதுக்கப்புறம் அவங்க பேட்டர்ன்லாக் எங்கெங்கெல்லாம் தேடி பார்த்தாலுமே கிடைக்கவே கிடைக்காது. எங்கேயாவது டச் பண்ணிட்டாங்கன்னா தெரியாமல் இந்த மாதிரி மொபைல் வைப்ரேட் தான் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அவங்களே டென்ஷன் ஆகி நம்மள்கிட்ட மொபைல் கொடுத்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு எதுவும் தெரியாது. ஓகே நண்பா, இதை எப்படி இப்போ ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மட்டும் தான் நல்லாவே தெரியும் நண்பா. நம்ம செட் பண்ணது நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த கண்ணாடியில் நான் பார்த்தீங்கன்னா
1, 2, 3, 4 நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேப்பா, இந்த மாதிரி நீங்களும் உங்கள் மொபைலில் செட் பண்ணி வச்சுங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பா, ரொம்பவும் ப்ரைவசியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எல்லாருமே லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கான வரும், அதையும் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிறத கண்டிப்பாக செட் பண்ணி வச்சுங்க நண்பா. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.